ஹாய், என்ன கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 5 கத்திரிக்காயை கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அதை வந்து லைட்டாக ஒரு க்ராஸாக போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கும். சின்ன வெங்காயம் 10-15 எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு, பூண்டு வந்து ஒரு 10 பல், இஞ்சி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறமா ஒரு 3 வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளியும் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணிட்டோம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா தக்காளி, அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. அது நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் ஒர 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வதக்க விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறமா சைடில் வச்சு சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சோம்பும் சீரகம் ரெண்டுமே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு இதில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரிஞ்சாலெலாம் போட்டு நல்லா வதக்க விடுங்க. இன்னொரு சைடில் இன்னொரு கடாயை வச்சு நல்லெண்ணெயை 4-5 ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. தாராளமாக விட்டிங்கன்னா தான் குழம்பும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் கேஸை வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காய பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து தேவையான உப்பை வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து பிரிஞ்சாலை வந்து நல்லா வதக்கியாச்சு. நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்புல போட்டோன்னே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்கினப்போ அதை எடுத்து குழம்புக்குள்ளே போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இதை வந்து நீங்கள் சாப்பாடு ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.